அறிவிப்பு. அழகிரி என்பவர் கண்ணம்மாளின் சகோதரன் என்ற கூட்டத்துக்கு வருவோம். தாயார் உடல்நிலை சரியில்லையா, உடனே போகவும். ஒரு ஆறு ஊசி போட்ட போதும். டாக்டர் ஐயா, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திருங்க. நீங்களே பார்த்து மருந்த கொடுங்க. என்னப்பா இது, மருந்து விலையே 20-25 ரூபா ஆகுது. எனக்கு பீஸ் வேண்டாம். அதெல்லாம் ஐட்டம் சொல்லு, நான் வர்றேன். ரொட்டி, பால், பழம், ஓவல் எல்லாம் கொடுக்கலாம். அம்மாவை எப்படி காப்பாற்ற போற? பெத்த தாய் மருந்து வாங்க கூட வழி இல்லை. சொல்றதுக்கு சரி, சுக்கு தண்ணியே போதும். அம்மா, இவ்வளவு பெரிய மகனா வளர்த்து விட்ட உங்களுக்கு வைத்தியம் பண்ண கூட வகையத்து போயிட்டேன். வகையத்து போயிட்டேன். இந்த பாயா போற நோய் ஏழைகளுக்கு ஏன்தான் வருதோ தெரியும். யாதி ஒண்ணுதான், ஏழை பணக்காரன் குறித்த கோபுரங்கிற வித்தியாசம் தானே. சரி, சமமா வரும். வசதி உள்ளவங்க அதை எடுத்து போராடுவாங்க, வசதி இல்லாதவங்க அதிலேயே போய் சேருவாங்க. அண்ணா, இப்படி கொஞ்சம் வா. இதை கொண்டு போய் விட்டான் கேட்கனா 1 ரூபாய் கிடை. இதனாலே நம்ம தேவை பிடிச்சாட போகுது. இந்த கடப்பாறை, அருவாள், மண் வெட்டி எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். வேலைக்கு வேற ஆதாரம்? அம்மா விடவா இதெல்லாம் பெரிய ஆதாரம். கையில் சிகரத்திலே சிலர், அவர்களிலே இந்த டாக்டர் ஒருவர், வறுமை அதிகாரத்திலே வரார், அவர்களிலே நீயும் ஒரு. உன்னுடைய ஜாமான் தானே, சரியா இருக்கா? மேற்கொண்டு ஒரு 5 ரூபாய் கடனா கேட்கணும். யாரு? அழகிரியா? எங்கப்பா வந்த? சுகதி கொஞ்சம் தேவை இருக்கு. நான் என்ன உபகார கடையா வச்சிருக்கேன், இது வியாபார கடை. கடனாவது ஒரு 10 ரூபாய் ஏதாவது நகை ரெட்டு பண்ணிருக்கியா? நாம இது இல்லாம எதுவும் கொடுக்கறது இல்லை, நீ போயிட்டுலாம். ரொம்ப கஷ்டம். எங்க அம்மா படுத்த படுத்தே இருக்கிறாங்க, அவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு கிடையாது. ரொம்ப பெரிய மனசு பண்ணுங்க, பட்டி நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க. அப்பல திருப்பி கொடுக்கறவா? இப்படி கேட்க மாட்டான். போ போ, போயிட்டுலாம். ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லி. வேலை ஒண்ணு இல்ல, போ பாப்போ. ஆகாரம் மனிதனை தேடுவதில்லை, மனிதன் தான் ஆகாரத்தை தேடுகிறான். வேலைக்குத்தான் ஆள் தேவையை தவிர ஆளுக்கு வேலை கிடைக்காது. பொன்மொழி. உனக்கு வாயில்லை பேச முடியாது. எனக்கு வாயிருந்தும் பேச முடியாது. ஏழைகள் பேசினா கேட்கறதுக்கு இந்த உலகத்துக்கு காதும் இல்லை. அயோக்கியத்தனால நல்லவங்களுக்கு கூட உதவி கிடைக்க மாட்டேங்குது. தம்பியும் வாழ தெரிய வேண்டும். உனக்கு அனுபவம் இல்லை. 2 உலகம் இருக்கு தம்பி, 2 உலகம் இருக்கு. அந்த உலகத்துல நமக்கு இடம் கிடைக்காது. எங்க உலகத்துல உனக்கு இடம் இருக்கு. வா, என் பின்னாடியே வா. ஓகேக்கார. கவலைப்படாதம்மா, கடனும் ஓடணும். எப்படியோ ஆகுது.
எவ்வளவு பெரிய நம்பிக்கை. நான் வெறும் கையோட எப்படி போவேன், அம்மா முகத்துல எப்படி முடிப்பேன், கண்ணம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? பாருங்க பாருங்க, இந்த பரிதாபத்தை பாருங்க. செத்துக்கிட்டு இருக்கிற என் தாயை காப்பாத்துங்க. போய்கிட்டு இருக்கிற உயிரை பிடிச்சு நிறுத்துறதுக்காக ஆளுக்கு ஒரு பைசா போடுங்க, ஏதாவது கொடுங்க. இன்னைக்கும் நாளைக்கு ஒன்று இருக்குது பாருங்க.
இந்த அலங்காரம் எல்லாம் முன்னா ஒரு துடுமா உலக முன்ன பின்ன தெரியாது என்ன கொண்டு வந்து ஏதோ மோச செய்யறது பயமா இருக்கு. முட்டா போன ஏதாவது பேசிட்டே இருந்தா நாக்கு கிழிறேன். ஜாக்கிரத. சிற்று செதுக்காத பொற்சிலை பைகளை பறக்க நினைக்கிறது. என் பொண்ணு நீ வர மறுத்தால் நான் வருகிறேன். உன் பெயர் என்ன? முருகப்பூ. உனக்கு ரோஷம் பேர் வருகிறதோ? இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் ஆச்சரியம் வரும், ஆவேசம் வரும், பேயாக மாறுவேன், பெரும் புலியாக பாய்வேன். பொண்ணு நான் விளையாட்டு பொம்மை அல்ல, நீ விலை கொடுத்து வாங்க. மறுபடியும் என்னை தொட்டால் வெண்ணறு சிந்தை போல் உன் விரல்களை நறுக்கி விடுவேன். உன் அம்மா அப்பாவிடம் சொல்லி விடுவேன். சென் பாண்டி மறவன் மகள் நான், இந்த சின்னர்கள் எனக்கு சொந்தமல்ல. பாண்டியன் மகளே, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய்? இல்லை, ஏமாற்றப்பட்டவள். அப்படியானால் நீ எப்படி இங்கு வந்து சேர்த்த? நல்ல வார்த்தை சொல்லி அந்த நயவந்தகர் என்னை இங்கு கொண்டு வந்து விட்டார். உன்னை பார்த்தா நல்லவ மாதிரி தான் தெரியுது, ஆனா எப்படி நம்புறது? நான் உன்னை நம்ப சொல்லவில்லை. ஐயோ, உனக்காக மணிப்பரிசு கொடுத்துட்டனே. பறி கொடுத்தது உன்னுடைய முட்டாள்தனம். போ, போயிடு. உன்னை இங்கிருந்து விடுவிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னை விடுதலை செய்ய நீ யார்? என் விடுதலையை நானே தேடிக்கொள்வேன். விடுதலை அதை நீயே தேடிக்கொள்வாயோ? நீ ஒரு பெண், அடைபட்டிருப்பது பள்ளியறை, வார்த்தை ஆடுபவனோ ஒரு வாலிபன். இந்த சூழ்நிலையில் நீ உன் விடுதலையை பற்றி பேசுகிறாயா? வெடிக்கும் எரிமலைக்கு தீக்குச்சி தேவையில்லை, வீசும் புயலுக்கு விசை தேவையில்லை. அது போலத்தான் விடுதலை உணர்த்தியும் விலங்குகள் தூண்தூளாக்கப்படும். பெண் குலத்தை சித்தமென மதிக்கும் பெயர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. என்னை அடிமை குலம் நினைக்கும் எத்தர்கள் அத்தனை பேர் உயிரிழக்கும் விடுதலை கொடுத்துவிட்டு நான் தப்புவேன். நீ மிகவும் தைரியசாலி, ஆச்சரியப்படா. நான் ஒரு சிஐடி. கச்சேரி பணத்தை கொடுத்துருப்பாங்கயா? கச்சேரிக்கு தாங்க போறோம், மொத்தமா வாங்கிக்கலாம். வாய்யா வரசரியா. ஸ்டேஷன் கொண்டு போ. வாங்கம்மா. இந்தாங்க உங்க அலங்காரம், இதை எடுத்துட்டு போங்க. இல்லம்மா, இனிமே இது மாதிரி ஆபத்தான இடத்துக்கெல்லாம் போய் சிக்கிக்காது. ஆமா, நீ எங்க போற? எங்க போகணும்னு எனக்கு தெரியாது. நீ அனுமதி கொடுத்தா ஒரு ஆலோசனை சொல்ல. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. நீ பிரியப்பட்ட அவனை அழைச்சிட்டு போற. சரி வா. உதவி செய்யறதா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டம்மா. அவளுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லம்மா. ஆனா நீ ஆதரிக்கலன்னா அவ கெதி என்னமோ. இப்பதான் அவளை ஜமவாயில இருந்து வீட்டுக்கு வந்து. என் பொண்ணு, உன் பேர் என்ன? கண்ணம்மாங்க. அவங்க நான் சொல்றபடி நடந்துக்கிறியா? உங்க மனம் கோணாம நடந்துக்குவாம்மா. அடுத்தருக்கு தெரியுமா? ஆச்சு எனக்கும் தெரியும். ஏன்னா இந்த காலத்து பெண்களுக்கு ஆட பாடனா சுலபமா வரும். அடுத்தருக்கு போனா புகைய வேண்டாங்க. சரிவா. டேய், நீ எங்க ஓடுற? ஆச்சியா நான் இந்த பைய ஓடிட்டான். இரு வேலை அவனை பேசிக்கிறேன். பதினேழு பேர் இறந்து போனார்கள்.
பிடிச்சு பண்ணிட்ட நம்ம கைதி சத்தியா? அந்த ரயில் விபத்துல 17 பேர் செத்து போயிட்டாங்க. 118 நம்பர் கைதி சட்டை மட்டும் தான் கிடைச்சது, உடல் கிடைக்கல. ஐயோ பா, இறந்தவன் கணக்குல இந்த 118 நம்பரையும் குடிச்சிக்க வேண்டியது. போய் டெஸ்ட் பண்ணி மெட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப சொல்லு.
சரி சார். பாப்பா ஐயா ஐயா பாப்பா என்னென்னமோ புலம்பிட்டு தன்னை கைதிங்கிறான், தப்பிச்சேங்கிறான், தண்டனை கேட்கிறான், வேதனை புயல் வீசுகிறான். உலகத்தில் உள்ள வேதனை எல்லாம் ஒன்னா திரட்டி வார்த்தை எடுத்த ஆளு நான் தான். எனக்கா டாக்டர் இங்க வைத்தியம் போறீங்க? பார்த்தா பைத்தியகார மாதிரி இருக்கான். சரிதாபத்துக்குரிய இந்த பரிசோதனை பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா பைத்தியகார ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே கவனிச்சுக்கிறேன். இங்கே விட்டுட்டு போங்க. சரி நான் வரேன் சார். வணக்கம். யாரு உனக்கு என்ன கஷ்டம்? நான் உண்மையை சொன்னேன், நீங்களாவது நம்புவீங்களா? சொல்லப்பா. என்னுடைய சோக கதையை எங்கிருந்து சொல்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே செய்ய. அங்க வரலாமா? தாராளமா வரலாம். நான் ஒரு இரக்கத்திற்குரிய மனிதன். இல்லையா? இல்ல, நான் புறக்கணிக்கப்பட வேண்டிய பொன்னாத பாதியா. வேதனைப்பட்டது போதும் பா. பொண்ணா ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொண்டு வா. உட்காரப்பா. எனக்கு நடக்கலையா? பரவாயில்ல, உட்கார். என்ன கூட நீங்க மனசு மதிக்கிறீங்களா? நான் இருவருமே மனித குழந்தை. அமைதியா சார். நீங்க ரொம்ப பெரிய மனுஷங்க, ரொம்ப பெரிய மனுஷன். எல்லாரும் இதே மாதிரி இருந்துச்சா அப்புறம் உலகத்துல துன்பமே இருக்காதீங்க. இந்த அற்புதத்தை பார்த்து நான் ரொம்ப நாளா செய்யா, ரொம்ப நாளா பொறுமையா சாப்பிடப்பா, பொறுமையா. எனக்கு அடையாளம் தெரியவில்லையே. நாடோடியாக வந்த நானா இவன்? அந்த பைத்தியக்காரன் எங்கே மறைந்து விட்டான்? இனி உன் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர். மறுமலர் எனக்கா? நடக்குமா? கிடைக்குமா? என் தாய் இறந்து விட்டான், என் தங்க எங்கோ மறைந்து விட்டான். அமைதியாக. யாரது? செண்பகம். முதலமா இருக்கிறாங்க. ஏன் எல்லா பாடத்திலையும் நான் தான் முதலமா இருப்பாங்க? ரொம்ப கெட்டிக்காரியம்மா. வேற ஒண்ணும் இல்லையே. சரிம்மா. என் மக ஹாஸ்டல்ல இருந்து பேசணும். அப்ப நான் புறப்படுறேன். இல்ல தம்பி, இன்னைக்கு நீ இங்கேயே தங்கி ரொம்ப சஞ்சலப்பட்டிருக்க. உன் மனக்குழப்பம் இன்னும் தீரல. இன்னைக்கு ராத்திரி நீ நல்லா தூங்கினா எல்லாம் ஃப்ரீயா போறேன். இங்கே படுத்து. எனக்கா இவ்வளவு பெரிய மஞ்சள்? எனக்கா இவ்வளவு பெரிய உபத்தம்? வேண்டாய், வேண்டாம். என்னால் மறக்க முடியும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே உனக்கு சின்ன பழம் அருந்தப்பா. இருந்தின் மேல் இருந்து நாளை பட்டுமத்தை யார் தருவா? இருப்பதற்கு நிழல் உண்டா? இல்லை அழகிரி, இல்லை. நிரந்தரமில்லாத உபசரணை ஏழைக்கு பரிகாரம். பழைய அழகிரியாக நீ மீண்டும் நாளைக்கு அலையத்தான் போகிறான். இந்த உலகம் உன்னை ஓட ஓட தோற்றத்தான் போகிறது.
பயங்கரமான இந்த உலகத்தில் நான் விபரீத பாதையில் இங்கே டாக்டர் மட்டும் வாழவில்லை. அன்பு, இரக்கம், ஈகை என்னதன் அறியாத பெரியர்களும் தான் வாழ்கிறார். நிரந்தரமா நான் பிடித்தெழுந்ததும் வெளியிலே ஓட வேண்டும். அங்கே சித்தன், பேயன், கண்ணன், கைதி, கழுத்துமணி இருப்பவன் என்ற பட்டங்கள் காத்திருக்குமே. எனக்கு சூழ்ச்சி, வஞ்சகம், தகராடும் மனித சந்தையில் எப்படி நான் வாழப்போகிறேன்? என்னை வளைத்து விழுந்தும் வறுமையே எப்படி நான் எதிர்க்கப் போகிறேன்? எப்படி எதிர்க்க போகிறேன்? எப்படி எதிர்க்க நீ ஒருவன் சேவைக்கு எடுத்துக் கொள்வதால் நான் குறைந்து விட மாட்டேன். தெரியாமல் எடுப்பதுதான் சிறு, நான் அறிந்தே அனுமதிக்கிறேன். தைரியமாக எடுத்துக்கொள். துயரமும் துன்பமும் தீர்ந்தான் அதுவே எனக்கு இல்லை. உன் வறுமையை சேர்த்து வைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் மனதார மகிழ்ச்சி அடைவேன். இந்த உன் வாழ்வை வளமாக்கி இணை. நீயும் நாலு பேரை போய் அலைநிமிர்ந்து வாழும். அன்னமிட்ட வீட்டில் கண்டுபிட்ட கைவன் தான், உப்பிட்ட நன்றியை உடனே மறந்துவிட்ட உளத்தன் தான். பாம்புக்கு பால் வாத்தீர்கள் ஐயா, பாம்புக்கு பால் வாத்தீர்கள். கையும் களவுமாக அகப்பட்டிருந்த கைதியை அடியுங்கள், உதையுங்கள், போலீசில் பிடித்து கொடுத்து விடுங்கள். என்னை மன்னிக்காதீர்கள் ஐயா, என்னை மன்னிக்காதீர்கள். புலம்பியது போல் புண்பட்ட உன் மனத்தை சொற்களால் சுட்டுக் கொள்ளார். எழுந்திரு ஐயா. ஐயா, என்னை மன்னிக்காதீர்கள் ஐயா, என்னை மன்னிக்காதீர்கள். என்னை தக்கபடி தண்டனை கொடுத்து சொல்லுங்கள். தவறு செய்யாத மனிதனே இல்லை. அத்தனை பேருக்கும் தண்டனை என்றால் மனித குலமே அற்றுப்போகும். தவறுவது எளிது, தவறை உணர்வதே அருமை. நீ உணர்ந்து விட்டார், உன் உள்ளம் திரும்பி விட்டது. மேனேஜர், என்ஜினியரிங் கம்பெனிக்கு தந்து கொடுத்தீரா? அது என்னையா? அது மறுபடியும் நல்லா யோசிச்சு முடிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். எதையா யோசிக்கணும்? என்ன யோசிக்கிறது? டிராக்டர், எந்திர கலப்பு எல்லாம் வரவழைச்சிட்டான். பரம்பரை பண்ணையாட்களுக்கு வேலை இல்லாம போயிடுங்களே. ஒளிஞ்சு போய் இந்த ஏழைங்க ஒளிஞ்சாத்தான் எஜமா நிம்மதியா இருக்க முடியும். இந்த வகையில எஜமா மனசு என் மனசு ஒண்ணு. ஏஜமா இல்லன்னு ஐயா, எத்தனை காலத்துக்கு தான் பத்தாம் பசலித்தனமா தேஞ்ச கலப்பையும் பழஞ்ச முட்டையும் வச்சு விவசாயம் செய்யறது? இப்படி இருந்த நாடு எப்படியா முன்னேறும்? மணிக்கு 300 ஏக்கர் விவசாயம் செய்யற இந்த மின்சார யுகத்துக்கு முக்காக்காணி பயிர் வைக்கிற பண்ணையாட்களுக்கு நீ பழஞ்சு வைக்கிற சவாரு. அந்த பண்ணையாட்கள் எக்கடு கட்டு போனாலும் கவலை கிடையாது. எனக்கு எல்லாம் யந்திரமயம், எல்லாம் இந்திரமயம், எல்லாம் யந்திரமயம். இந்த வகையில எஜமா மனசு என் மனசு ஒண்ணு. ஏஜமா இத பாரு, விதைக்கிறதுக்கு, உழுகிறதுக்கு, அடைக்கிறதுக்கு எல்லாமே மிச்சம் தான். உடனடியா வந்து சேரணும். இன்னும் 8 நாள். எப்படி என் திட்டம் கேட்கணுமா? ஹிட்லருக்கு அடுத்தபடியா நீங்க தான் ஊரே உங்களுக்கு பயம் பக்தி என்ன? ஹிட்லருக்கு நம்ம எஜமானுக்கு வந்துட கூடாது. சொல்றபடி ஒழுங்கா சொல்லணும். சரின்னு சேர்ந்த கலப்பு ஒழிக ஒலிக, பழைய மம்பட்டி ஒழிக ஒலிக. ஐயோ ஐயோ, இந்த நேரத்துல எஜமா இல்லையே. மூக்கண்ண, உங்க காஞ்ச புத்தி ஒழிக. இப்ப எஜமா இல்லையே.
இதெல்லாம் சுருக்க வந்தா போற காரியம் உடனே நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நீ சுருக்க வந்திருக்கிறேன்.
தான் நடக்கும் நினைக்கிறேன். நான் போகணும், படிய சொல்லு. சொல்லட்டுமா? அந்த பையன் நல்லா பாரு. சாதனங்களே, சந்தர்ப்பம் தெரியாமல் வந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஓடுங்கள், பாடுங்கள், கட்டி பிடித்து விளையாடுங்கள். யார் யாரு? வீரப்பத்தேவரின் மகள் தங்கச்சி. என்ன தகராறு? வாய்ப்பு முடி, என்னை பாட்டு காலையில் கூப்பிட இந்தா யாரு? சொல்லி வை தம்பி. ஊருக்கு புதுசா தம்பி? ஊருக்கு புதுசான்னு கேட்கிறேன். ஆமா ஆமா. வீரப்பத்தேவரின் மக அவர் வீசியை பார்த்தா விட்டுருவா மாதிரி மிரளணும். அப்ப மிரளு கோடங்களூர் பெரிய பண்ணைக்கு போகணும். கொஞ்சம் வழிய காட்டும். பெரிய பண்ணைக்கு போகணுமா? நான் அங்கதான் வேலை செய்யறேன். என்ன வேலையா? ஓடும் பிள்ளை பாருங்களா, பாக்குறது, கூப்பிடுனா கூப்பிடுறது, கேளுனா கேட்கறது, ஓடுனா ஓடுறது. அப்ப கொஞ்சம் முன்னாடி ஓடு.
Min
சிந்தித்திருப்பதும் சரியோ, கொடி சிந்தித்திருப்பதும் சரியோ,
இங்கு வந்ததும் செங்கல் இல்லையோ, கொடி சிந்தி தீர்ப்பதும் சரியோ, இங்கு வந்ததும் செங்கல் இல்லையோ. கழிக்கின்ற ஓவிய மாமையில் ஆட மறந்ததை கண்டு, ஆடி கழிக்கின்ற ஓவிய மாமையில் ஆட மறந்ததை கண்டு, மயில் ஆட மறந்ததை கண்டு முகில் வாடி வதங்குது இங்கு, மயில் ஆட மறந்ததை கண்டு முகில் வாடி வதங்குது இங்கு. பாடி குவிக்கின்ற பத்தினி பூங்குயில் பாட மறந்தது ஏனோ, பாடி குவிக்கின்ற பத்தினி பூங்குயில் பாட மறந்தது ஏனோ, குயில் பாட மறந்தது ஏனோ, தனி பாதையில் நிற்பது ஏனோ, குயில் பாட மறந்தது ஏனோ, தனி பாதையில் நிற்பது ஏனோ. மணந்தவன் துணை இல்லையோ, துன்பத்தில் பங்கில்லையோ, இன்பத்தில் பாதி துன்பத்தில் பாதி கொண்டதுதான் இல்லவன், இன்பத்தில் பாதி துன்பத்தில் பாதி கொண்டதுதான் இல்லவன். ஒன்றினுக்கொன்று ஆதாரம் மனம் ஒற்றுக் கொள்வது சங்காரம், ஒன்றினுக்கொன்று ஆதாரம் மனம் ஒற்றுமை கொள்வதில் சங்காரம். அன்பிலும் தேடையும் ஒன்றிய காதல் மன்றி சுகம் பெறுவோமே, அன்பிலும் தேடையும் ஒன்றிய காதல் மன்றில் சுகம் பெறுவோமே, காதல் மன்றி சுகம் பெறுவோமே, மனம் ஒன்றி மனம் பெறுவோமே, காதல் மன்றி சுகம் பெறுவோமே, மனம் ஒன்றி மனம் பெறுவோமே. அங்க போகையுது, நான் வர்றேன்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன? அந்த குட்டி கொஞ்சம் சுறுசுறு, அவ பாருங்க கொஞ்சம் குறுகுறு. அல்லி, என்ன குட்டி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவர். என் மனசு இப்ப எப்படி தத்தடிக்க தெரியுமா? என் மனசு கூட அப்படித்தான் நடிச்சுட்டு. அது இல்லை, இது என்னுடைய வேதனைய எப்படி நான் வாய் விட்டு சொல்றதுனே தெரியல. சொல்ல முடியாது, அந்த கஷ்டம் வந்தவங்களுக்கு தான் தெரியும். எங்க அப்பா தான் பெரிய கோபக்காரர், நானே துணிஞ்சிட்டேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஏன் கவலைப்படுறேன்னு உனக்கு தெரியும். நான் யாருன்னு தெரிஞ்சா உனக்கே என் மேல கோபம் வரும். கோபத்துல தானே நம்ம அன்பே ஆரம்பமாச்சு. அந்த நல்ல குணத்தை பார்க்க பார்க்க என் மனசே உங்களுக்கு சொந்தமாயிருக்கு. எனக்கு வேறு உலகமே எல்லாமே நீங்கதான். இதுவரைக்கும் என் உலகத்துல நான் மட்டும் தனியா இருக்கோம். இப்போ பொண்ணோட ஒண்ணு, தன்னோட தனி, அப்படித்தானே? குறும்புக்காரு, உங்களை விடவ நாலு நாளா என்ன கூண்டு விடாம நீங்க படிச்சின பாடு. அதுக்குள்ள போய் சொல்றேன், நான் தான் நாலு நாளா உங்க வீட்டு பக்கத்துல வரலையா? கனடா வந்தீங்க? ஆமா, கனடா வந்தேன். கனடா வந்தேன். நான் ஒரு கண்ணா கண்ட பெரிய கண்ணா. நாம அப்படி அடிக்கடி வந்துட்டு அப்புறம் உங்க ஆளு நல்லாச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சு இதோட நெருப்பு என்ன எப்படி பயப்படுற சொல்ற கேடு? நெருப்பு தெரிஞ்ச உடனே நேரம் அங்க வந்து சும்மா ஆளா அழுத கண்ணீர் பட்டு நெருப்பெல்லாம் அணைஞ்சு கூடலாம். அப்படியே நம்ம கல்யாணம் ஜாம் 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 நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஊர் தாங்க முடியாம நாம ரெண்டு பேரும் ஒரு புது வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டோம். புது குடித்தலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு மூளை கொண்டாந்து சொல்ற அந்த குழந்தைங்க பத்தினாபம் வந்து நம்ம கிட்ட வேலை செய்யற மனுஷங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், அவங்களுக்கு ஏதாவது கூலி கேட்டு சொல்லு. அது காலெடுத்து
கூப்பிட வைக்கணும். உன் ஐடியா எல்லாம் பார்க்கும்போது உனக்கு சரியான கசாப்பு கடை சிகர்றான். என்ன ஆடு என்ன வந்து முத்துது அதானே தெரியலையா? நீங்க நினைச்சு என்ன முத்துது போல இருக்கு. சரி சரி, இடம் சரியில்லை, வாங்க போலாம். இந்த கை தொடர் வாங்க. இது அந்த பொண்ணை தொட்டகை. இந்த சரி வாங்க. தேவர, இனிமே அந்த பட்டாளத்துக்கார பையன் வர வேண்டிய அவசியமே இல்லை. வந்தாலும் பொண்ணு கொடுக்கறது இல்லை. தேவர, ஒரு சங்கதி யோசிக்க விடாது. ஏன் மனசுக்கு பிடிச்சிருக்குது, அந்த பையனையும் அல்லியையும் பார்த்தா கண்ணுக்கு நிறைஞ்சிருக்குது. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு விளையாடி செல்லமா பேசுறத கேட்டா உடம்பெல்லாம் பூரிக்குது. என்னையா விளையாடுற? யார் அந்த பையன்? யோசிக்க விடாது, நல்ல புள்ள. அவன் தான் அழகிரி. அழகிரியா? அவருக்கு ஒரு கேடும் இல்ல. நீ உள்ள போமா? இல்லப்பா, வந்து கதை கேட்டு வரலாம்னு. எத்த அப்பனுக்கே நீ கதை சொல்ற? இந்த மாதிரி கதை நான் ரொம்ப கேட்டிருக்கேன். எங்க போற, எதுக்கு போறேங்கிறது எனக்கு புரியும். பேசாம உள்ள போய் படுத்து தூங்கு. வந்து வந்து ஒவ்வொன்னா போகுதே, வந்து வந்து ஒவ்வொன்னா போகுதே. நீ வராததால் என் மனசு வேகுதே. வந்து வந்து ஒவ்வொன்னா போகுதே, நீ வராததால் என் மனசு வேகுதே. வந்து வந்து ஒவ்வொன்னா போகுதே. பெண்கிளியும் ஆண்கிளியும் கொஞ்சுகிற கோலையில் தேக்கு துணை இல்லாமலே நான் தவிக்கும் வேளையில் வந்து வந்து சும்மா வந்து வந்து ஒவ்வொன்னா போகுதே. கலகலன்னு அருவி யோசை கேட்குது, ஆனா கலகலன்னு வளையலோசை கேட்கலே. கலகலன்னு அருவி யோசை கேட்குது, ஆனா கலகலன்னு வளையலோசை கேட்கலே. சிலு சிலுன்னு மேலே படுது தென்னலே, சிலு சிலுன்னு மேலே படுது தென்னலே. சின்ன பொண்ணு நீயும் தொடுவது போலது இல்லே, சின்ன பொண்ணு நீயும் தொடுவது போல் அது இல்லே. வந்து வந்து சும்மா வந்து வந்து ஒவ்வொன்னா போகுதே. தென்னம்பாளை சிரிக்குது உன் சிரிப்பை போல இல்லே, பொன்னை பூத்து குலுங்குது உன் முகத்தை போல இல்லே. தென்னம்பாளை சிரிக்குது உன் சிரிப்பை போல இல்லே, பொன்னை பூத்து குலுங்குது உன் முகத்தை போல இல்லே. அன்னம் நடை பழகுது உன் நடையை போல இல்லே, அன்னம் நடை பழகுது உன் நடையை போல இல்லே. தன்ன கொடி அசையுது உன் இடையை போல இல்லே. வாசம் வருது பூவிலே, ஆனா குமரி உனது கூந்தல் வாசம் அதுக்கிலே. குமுகுமுன்னு வாசம் வருது பூவிலே, ஆனா குமரி உனது கூந்தல் வாசம் அதுக்கிலே. கொஞ்சு கொஞ்சு கூத
கூதம்மா குயில்களே, கொஞ்சு கொஞ்சு கூதம்மா குயில்களே, உன் குரலினிமை அவைகளுக்கும் அமையலே, உன் குரலினிமை அவைகளுக்கும் அமையலே. வந்து வந்து சும்மா வந்து வந்து ஒவ்வொன்னா போகுதே, நீ வராததால் என் மனசு வேகுதே. வந்து வந்து ஒவ்வொன்னா போகுதே. வண்ண தாமரையே, வானத்து நிலவே, நீ வந்துவிட்டாயா? செவ்வந்தி பூவே, செவ்வாழை குருத்தே, என் சிந்தையெல்லாம் நீ நிறைந்துவிட்ட விந்தையை சொல்லடி, சொல். வரமாட்டையா? ஐயோ, என்னை தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். பேசுங்கள், பேசுங்கள், ஆசை வீர பேசுங்கள். என் பிராணநாதா, என் பிராணநாதா. உதயவி, மூஞ்சிய பாரு, மானை எதிர்பார்த்தா மந்தி வந்து நிக்க. என்னடா அதெல்லாம்? அதே, அவங்க அப்பா வந்த அவசரத்துல என் துண்ட போட்டுட்டு தரவணியை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அப்ப நீ அல்லிய பாத்தியா? ஆமா. முடியா, அல்லி என்னடா சொன்ன? ஏன் வரலங்க? அல்லி வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நான் சொல்ல மாட்டேன், நீதான் என்ன அடிச்சு விட்டிய. முனியா, நான் உன்னை தெரியாம அடிச்சிட்டேன், நீ வேணா என்ன பதிலுக்கு அடிச்சுக்க. அல்லி என்ன சொன்னா சொல்லு முனியா, நீ நல்ல வந்த. அல்லி வந்து 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 ஒவ்வொன்னா போகுதே. ஏண்டா நடுக்காட்டுல ஊழ போடுற, விஷயத்த சொல்லு. விஷயம் தான் தெரிஞ்சு போச்சா? யாருக்கு? உனக்கு இல்ல, உங்க அப்பாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. அல்லிய வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு வழி பார்த்து கடைசியா பொறுமை இழந்து நானே. அப்பா அவங்க தெரிஞ்சு போச்சாத்தா? என்னை ஆடு நினைச்சிட்டு இங்க படுத்துட்டு காவல் போயிடா? இப்ப வச்சுக்கிட்டாருங்க, ரொம்ப கோபக்காரராச்சே. உங்க அன்புக்கு முன்னால குமுறும் எரிமலை கூட அப்படியே குடுந்து போவாங்க. உங்களுக்கு ரொம்ப துணிச்ச. காற்றிலே ஏறி விண்ணையும் காடு மாற்றம் காவலுக்கு உண்டுன்னு பெரியவங்க எல்லாம் சும்மா வச்சிருக்காங்க. அவங்க கையில எழுத்தாணி தான் இருந்திருக்கும், எங்க அப்பா கையில வெச்சருவா இருக்குது. அந்த அறிவாளுக்கு உன் கண்ணை விட கூர்மை குறைச்சல். அத்தா, இப்படி பயந்து பயந்து எத்தனை நாளைக்கு தான் பழகிறது? கல்யாணம்ங்கிற லைசன்ஸ் நமக்கு கிடைக்கிற வரைக்கும். அப்படின்னா நாளைக்கே வந்து எங்க அப்பாவை கேளுங்க. கேட்டுறேன். ஆனா ஆனா எனக்கு வெட்கம். முதலில் உங்கள் அறிவாள் பேச, பிறகு கொட்டுகின்ற என் குருதி பேசும். நான் நல்லவனா நயவஞ்சகனா என்று உங்கள் அன்பு மகள் மீது நான் பாசம் கொண்டது பாவம் என்றால் என்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் விட்டுங்க. அன்னைக்கே சொன்னேன். ஏண்டா வந்த? ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன் என்று எனக்கே தெரியாது. இளமையும் இயற்கையும் இருதயத்தில் ஏற்பட்டுவிட்ட ஒருவித பந்தமும் என்னை அறியாமலே இங்கே கொண்டு வந்துவிட்டேன். வல்லூர் கூடத்தான் புறாவுக்காக வட்டம் போடும். அந்த இழிந்த நோக்கம் எனக்கு இருந்தால் நான் இறக்கத்தான் வேண்டும். என் தயக்கம் என் இருதயத்தை எடுத்து பிரித்து பிரித்து பாருங்கள், துரோகத்தின் நிறம் அங்கே தெரிகிறதா என்று.
பாவத்தின் இடம் அங்கே படிந்திருந்தால் உங்கள் கோபத்துக்கு நியாயம் உண்டு. மற்றபடி என் பரிசுத்தமான காதலுக்கு பரிசு சாவுதான் என்றால் பேன் போல் அதை வரவேற்கிறேன். உங்கள் திருக்கரத்தால் மாழ்வதையே நான் இன்பமாக கருதுகிறேன். உங்கள் ஆசை மட்டும் எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுவானையானால் அதுவே எனக்கு தேட கிடைக்காத சொட்டு. அவள் வீரப்பத்தேவன் மகள். அவள் கண்ணை கசக்கினால் இல்லை இல்லை அள்ளி அளவிட மாட்டேன். அவளை கல்யாணம் செய்து கொண்டு உங்க மனசுக்கு பிடித்த மருமகனாய் இருப்பேன். அத்தோட உன் முதலாளி ஏழைகளுக்கு எதிரி. இனி நீ அவங்கிட்ட வேலையே செய்யக்கூடாது. சரி அள்ளி, உங்க அப்பா இருக்காரு ரொம்ப நல்லது. அதை விட அவர்கிட்ட ஒரு அருவாள் இருக்கேன். அப்பா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க பேச்சு போச்சு, கை பிறந்தாச்சு, மண்ணும் பொன்னாச்சு, எல்லாமே மனம் போலே ஆகும் இனிமேலே. மார்கழி போச்சு, கை பிறந்தாச்சு, மண்ணும் பொன்னாச்சு, எல்லாமே மனம் போலே. காலம் நற்காலமும் வாழ்ந்திட செய்யும் பொற்காலமும் வரவேற்று கண்ணியின் உள்ளம் வழங்கும் அதுக்கு தாம்பூலம். வருங்காலம் நற்காலமும் வாழ்ந்திட செய்யும் பொற்காலமும் வரவேற்று கண்ணியின் உள்ளம் வழங்கும் அதுக்கு தாம்பூலம். வரப்போறாய் என்னை தேடி வாழ்வில் அன்பின் சத்தாக. வளர்ந்தாய முத்தாக பிறர் வீட்டின் சொத்தாக. வரப்போறாய் என்னை தேடி வாழ்வில் அன்பின் சத்தாக. போச்சு, கை பிறந்தாச்சு, மண்ணும் பொன்னாச்சு, எல்லாமே மனம் போலே ஆகும் இனிமேலே. எல்லாமே மனம் போலே ஆகும் இனிமேலே. என்னையா மேனேஜர், பரம்பரை ஆட்கள வேலையிலிருந்து நீக்கப்படாதுன்னு சொன்னையே, எப்படி இருக்கானுங்க? ஒரே முறப்பு, மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அப்படி இருக்காது, கஷ்டப்படுற ஏமாற்றம். நாளைக்கே நாம ஆதரிச்சா அன்போடு நடந்துக்குவாங்க. கண்ட கண்ட இடத்துல என்ன பத்தி கூட்டம் மட்டும் பேசுறானுங்க. உங்களை மட்டுமா, என்ன கூட திட்டுறானுங்களா? பாத்தீங்களா, ஊரை சொன்னீங்கள, வீட்டுக்குள்ள விரோதி இருக்கான். என்னன்னு கேளு. இந்த வகையில எஜமா மனசு என் மனசும் ஒண்ணு தெரியுமா? போல உரிச்சு விடுவேன். கருங்காலின்னு யார சொன்ன? ஒண்ணு சொல்லையா, நாக்காளிய. ஏ நாக்காளி, இங்க கொண்டையா. மூக்கண்ண நரத்துல மூக்க மரத்துல செஞ்சதுங்க. இதத்தாங்க கருங்காலின்னு சொல்றது. தெரியுது தெரியுது. வரட்டுமா, உட்கார்ந்து பாருங்க. என்ன போல நல்ல ஊட்டமா இருக்குங்க. எடுபடி இத வேற பேசி வாங்க. கொண்டு போய் அவ்வளவு. அப்ப நான் வரட்டுங்களா?
அதோட இந்த வட்டாரத்துல குடியான பசங்க யாருமே இருக்கப்படாது. அத்தனை பேரும் முதல்ல விரட்டி ஆகணும். கண்டிப்பா விரட்டி ஆகணும். அப்ப ஓடுற குடியில முதல் குடிய நான் இருக்கேன். பைத்தியக்காரி, நான் ஊர்ல உள்ள பஞ்சபராதிகளை சொன்னையா? உனக்கு என்ன ஊருடன் பகச்சா வேறுடன் கெடும்னு சொல்லுவாங்க. முதலாளி, மேனேஜருக்கு வயசாகி போச்சு, பயந்து சாகுறாரு. என்ன செய்யணுங்கிறத என்கிட்ட சொல்லுங்க, உடனே செய்து முடிக்கிறேன். உடனே கடைவீதி கொடு, கடைகள்ல இருக்க தானியங்களை பூரா வரவே கொண்டாந்து கொள்முதல் பண்ணு. ஊர் ஜனங்களுக்கு பருத்தி கொட்ட புண்ணாக்கு தவிடு சரா, அது கூட கிடைக்கூடாது. ஆமா ஆமா, பசியால சாகட்டும், இல்லைன்னா பராரியா ஓடட்டும். எல்லாருமே சேர்ந்து இங்க வந்துட்டாங்கன்னா முதலடி உனக்கு தாண்டா முட்டாள். டிராக்டர் விட்டு அப்படியே நசைக்கிடுவேன். இப்படிதான் எஜமா, நம்ம ஊரு கூற கொட்டையில ஒரு சினிமா நடக்குது. சினிமாவா? ஆமா, கவுக்கால் அடிக்கிறான், குதிரையை விட்டு குடிச்சாரவங்க மேல மிரிக்க விட. என்ன இல்லைங்க, என்ன அதை நல்லா காய வச்சுக்கிட்டு இருக்கான். இரு, காய்ச்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது உங்க மாதிரி ஒரு முதலாளி வர்றாரு. எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டுருவாங்க. உடனே ஓடுங்க, அந்த படத்தை என்ன பிள்ளை கொடுத்தாரு வாங்கி உள்ள கொண்டாரு. நம்ம எஜமா சந்தனத்தை பூசிக்கிறதுக்காக எத்தனை தலைமுறையா நாம சேர்த்த பூசிக்கிட்டு இருக்கிறோம். பரம்பரை பரம்பரையா பாடுபட்டவங்க நன்றி கொஞ்சம் கூட இல்லையே. இருந்தா இறக்கம் இல்லாம 30 வேற வேலை இருந்து நிறுத்த சொல்லுவாரா? வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் வயிறு சோறு வைக்காம இருக்குமா? கவலைப்படாது, பத்தி எடுக்கலன்னு மருந்து சாப்பிடுறவங்களுக்கு பத்தி கொடுமை என்னன்னு எப்படி புரியும்? பிறரை நம்பி வாழுகிற நிலைமை நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கட்டமெல்லாம் வரத்தான் செய்யும். மற்றவங்களை வாழ வைக்கவே நாம இதுவரைக்கும் பாடுபட்டு பழகிடும். இனிமே நமக்காக நாம் வாழ பாடுபடுவோம். என்ன சொல்லுங்க தம்பி, இன்னையில இருந்து தனித்தனியா அவங்கவங்க காரியத்துல ஈடுபடுற முறைய மாத்தி கூடி தொழில் செய்வோம், கூட்டுறவு முறையில பயிர் செய்வோம், பலனை எல்லாருமே பங்கிட்டுக் கொள்ள முடியும். யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன, பட்டா ஒருவர் பேரில் இருக்கும், அவர் அந்த நிலத்தை பார்த்தே இருக்க மாட்டார். கோயிலுக்கும் குளத்துக்கும் ஏராளமாக மானியம் கொடுத்திருப்பார், ஆனால் அதன் குறுக்கே ஆள் நடந்தே இருக்க மாட்டான். ஆக பயிர் செய்யாத தரிசு நிலங்கள் ஏராளமாக இருக்கிறது. சர்க்கார் அனுமதிப்பாங்களா? புறம்போக்குன்னு சர்க்கார் மறிப்பாங்களே? இல்ல இல்ல இல்ல, சர்க்காரே நமக்கு உதவி செய்வாங்க. நாம இப்ப கூட்டுறவு பண்ண அமைச்சா புறம்போக்கு மட்டுமல்ல, கோயில் நிலத்தை கூட நமக்கு புத்தாய்க்கு கொடுப்பாங்களே. ஏறு மாடு விதை முதலுக்கெல்லாம் அதுவும் அவங்களே கடனா கொடுப்பாங்க. நாம எல்லாரும் கட்டுப்பாடா இருந்த காரியத்துல ஈடுபட்டான் ஏற்பாடு செய்ய தம்பி. சரி, எல்லா நம்பிக்கையோட இருங்க, நாம நிச்சயமா வாழ முடியும். அதுக்கான மனு எழுதி எல்லாம் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறேன். எல்லாரும் கையெழுத்து போடுங்க. வாங்க. மேனேஜர், முதலாளி, அழகரி நம்ம பண்ணையில வேலை பார்க்கறானா இல்ல விவசாய சங்கம் நடத்துறானா? அதான் அங்கங்க பேசிக்கிட்டு. நமக்கு பிடிக்காத காரியத்தை எப்பவும் அழகரி செய்யறதே இல்லையே. நான் சொல்லி வைக்கிறேன், சங்கம் கூட்டா அப்படி இப்படிங்கிற பேச்செல்லாம் என் காதல வந்து விழுகுது. பி கேர்ஃபுல், இந்த மாதிரி செய்கை எல்லாம் நம்ம எல்லைக்குள்ள இருக்கப்படா, அதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கணும். அழகரி, வேலையிலிருந்து நீக்கப்பட்டவங்களுக்கு நல்ல வார்த்தை சொன்னேன். பிழைக்க வழி இல்லாம கஷ்டப்படுறாங்களேன்னு கோயில் நிலத்துல கூட்டு பண்ண நடத்துறதுக்கு மனு போட சொன்னேன். அதைத்தான் முதலாளி தவறா நினைக்கிறாரு. அதையா தவறு நினைக்கிறாரு? 30 குடும்பம் அநியாயமா இப்படி கெட்டு போகலாமா? நானும் அவங்களை வேலையிலிருந்து நிறுத்தக்கூடாதுன்னு பேசி பார்த்தேன், முடியல. நாமும் வேலை கொடுக்க கூடாது, அவங்க தானாவும் பிழைக்க கூடாது இல்லையா? என்ன செய்யறது, பார்த்து நடந்துக்க. ஆமா, இனிமே நான் பார்த்து நடந்துக்கத்தான் போறேன். பெரியோர்களே, சூரியனை கிரகங்கள் எல்லாம் சுற்றுகின்றன, சந்திரன் உலகத்தை சுற்றுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த உலகம் உழவனை சுற்றுகிறது. அதனால் தான் உழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். வைரமும் தங்கமும் வண்டி வண்டியாக இருந்தாலும் அவையெல்லாம் வயிற்றுப்பத்தியை தணிப்பதில்லை. தானியங்களின் தயவினாலே தான் உயிர் வாழ்ந்தாக வேண்டும். அந்த தானியங்களை உற்பத்தி செய்யும் உழவர்கள் நாம் என்ற பெருமை நமக்கு உண்டு. நமது உழவுத் தொழிலை வாழ வைப்பதற்காகவே கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொடுக்க வந்திருக்கின்ற நம்முடைய அதிகாரி அவர்களுக்கு நமது சோழநல்லூர் விவசாயிகள் சார்பாக இந்த மாலையை சூட்டுகிறேன். மதிப்பிற்குரிய விவசாயிகளே, நான் உங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றவே இங்கு வந்திருக்கிறேன். இந்த ஊரில் உங்களுக்கென்று ஒரு கூட்டுறவு பண்ணை, அந்த பண்ணைக்கு 100 ஏக்கர் நிலம் கோவில் மானியத்திலிருந்து புத்தகைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் நன்றாக பாடுபட்டு நிலத்தின் தரத்தையும் உயர்த்தி விளைவையும் பெருக்குவீர்கள் என்று நம்புகிறேன். கடைகளை எல்லாம் கூட்டிட்டாங்களே, அவையெல்லாம் தனி மனிதனின் லாபக்கடன். உங்களுக்கென்று ஒரு கூட்டுறவு பண்டகத்தாலே, அதாவது கோவாபுரத்திய சோறு ஒன்றும் வைத்து தருகிறோம். அங்க நாமெல்லாம் பொருள்களை வாங்கினா அதிக லாபம் வச்சு விற்கவே மாட்டாங்க. கிடைக்கிற லாபத்தையும்
நமக்கே பிரிச்சு கொடுத்துருவாங்க. பண்ணையாரை எதிர்த்துக்கிட்டா சமய சந்தர்ப்பத்துல பணம் காசு விட்டாது. அதுக்கும் வழி செய்தாச்சு. குறைஞ்ச வட்டியில நீண்ட கால தவணைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கலாம். அந்த மாதிரி கடன் கொடுத்து வாங்குற கூட்டுறவு பேங்க் ஒண்ணு நமக்குன்னு வரப்போகுது. இந்த மகிழ்ச்சியை தாங்கவே முடியல. கூட்டுறவு கூட்டு பண்ண கூட்டு பண்ண மேனேஜர் ஐயா நான் யார் தெரியுமா? என்னங்க? நான் யாரு? சோழநல்லூர் பெரிய பண்ணைக்கு அதிபதி. எங்க அப்பன் ஊருக்கே தலைவர். என் பாட்டன் எட்டு கண்ணு விட்டுருங்க. எங்க புப்பாட்டன் கேட்கணுமா? இந்த வட்டாரத்துக்கே ராஜா மாதிரி. அவ்வளவு பெரிய பரம்பரையில பிறந்தவனா? என்ன இதுவரைக்கும் எவனும் எதிர்த்ததும் கிடையாது, எதிர்த்தவன் பிழைச்சதும் கிடையாது. நீங்க கோபப்படுற அளவுக்கு எங்கிருந்தோ வந்தவன் இனம் தெரியாத பையன். அந்த அனாத அழகிரி என் வீட்டு உப்ப தின்னுட்டு எனக்கே போட்டிக்கு வர்றான். எந்த போட்டிக்கு வந்தேன்? யாருக்கு துரோகம் பண்ணேன்? எந்த வகையில நான் விரோதமா நடந்தேன்? விவரம் நான் கேட்கிறேன். நான் விரட்டி அடித்த கூலி பசங்களுக்கு ஒரு விவசாய சங்கமா? ஊர்ல தர்தா கிடக்கிற புறம்புக்கு ஒரு கூட்டுறவு பண்ணையா? கடவையிலே எனக்கு சொன்ன மூட சொன்னேன், அதை மீறிட்டு ஒரு கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? டேய் நடக்காதரா? நடக்காத. இத்தனையும் நடந்திருக்குதுங்களே. என்ன நான் நினைச்சேன்னா? அத்திரப்படலாம், ஆவேசப்படலாம், இந்த அழகிரிய மிரட்டலாம், அதிகபட்சம் வேலையில இருந்தே விரட்டலாம். ஆரையே உருத்தரையா மாக்கிடுவேன். உன்னை உனக்கு உதவி செய்ய வர்றவங்களை சேர்த்து ஒரே அடியா புத்திச்சிடுவேன். காலம் மாறிவிட்டது. காட்டு ராஜாக்களின் கண்மூடி தர்பாருக்கு சீட்டு கொடுத்தாகிவிட்டது. நாட்டிலே ஏழை என்று அடிமை என்று எவனும் இல்லை. பலர் உழைக்க சிலர் உழைக்கும் பண்பு கட்டதனம் இனியும் செல்லாது சீமானே, செல்லாது. எதுடா செல்லாது? ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லையா? இந்த சோழநல்லூர் பெரிய பிள்ளைக்கே சொந்தக்கார நான் தானடா? நான் தான். நீர்தானா? சிற்றூரும் வரப்படுத்த வாய்க்காரும் நெற்சேரும் கடலையெல்லாம் வரப்படுத்தியது எந்த கைகள்? வான் உயர்ந்த மாளிகையும் வலிநீண்ட சாலைகளும் படைத்ததெல்லாம் எந்த கைகள்? பளபளப்பான வாழ்வுக்கு விதவிதமான சாதனங்கள் செய்ததெல்லாம் எந்த கைகள்? மண்ணை குடைந்து மலையை பிளந்து அலையை கடந்து உங்கள் நிலையை உயர்த்தியது எந்த கைகள்? நீங்கள் போக உரியாக நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த புதிய உலகை உண்டாக்கியதெல்லாம் எந்த கைகள்? அந்த கைகளுக்கு உரிமையை விட்டது, உரிமை பெற்றுவிட்டன. எதிர்ப்பு சக்திகள் எதுவரையிலும் இனிமேல் தூள் தூளாகும். இது ஜனநாயக காலம் நண்பரே. உழைப்பவருக்கே உலகம் சொந்தம். புரிந்து கொண்டு பேசும் நூறு வழி மேனேஜர். இனிமேல் இதன் சோழநல்லூர் எதைக்குள் தலை காட்டவே கூடாது. உலகம் சோழநல்லூர் எல்லைக்குள்ளேயே அடங்கிவிடவில்லை. மேனேஜர் கணக்கு தீர்த்து வழி அனுப்பு. காலம் உங்கள் கணக்கை தீர்க்கும். வருகிறேன். வணக்கம். நான் வரம்மா. அப்பா என்னம்மா வேணும்? பிரியப்பட்டதை கேளு, வாங்கிட்டு வர்றேன். அது இல்லப்பா, ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துடுறீங்களான்னு. ஏமா, நாளைக்கு காலையில தான் சந்தை, நான் இன்னைக்கே எப்படி திரும்புறது? தனியா இருக்கிறதுனா ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படி சொல்லு மகளே, அப்படி சொல்லு. உனக்கு பயம் வந்துடுச்சா? சுட்டி பொண்ணு, காடு கரை வயல் வரப்பெல்லாம் தூள் பண்ணுவே. உன்னை கண்டால ஊரே அலறும். உனக்கு பயமா? போங்கப்பா. இந்த கல்யாணம்னாலே பெண்களுக்கு பயம் கவலை எல்லாம் தானா வந்துடுது. உங்க அம்மா கூட அந்த காலத்துல இப்படித்தான் பயப்பட்டான். நீ யார் தெரியுமோ? வீரப்பத்தேவன் மகள். பயப்படாத, தைரியமா இருந்தான். வருத்தமா? பயப்படாத. உனக்கு ஒரு திருப்தியான செய்தி கொண்டு வந்தேன். வேலையை விட்டுட்டேன். ஆமா, வேலையை நீங்க விட்டுட்டீங்களா இல்ல வேலை உங்களை விட்டுட்டீங்க? ரெண்டும் ஒரே சமயத்துல நடந்து. இந்த பண்ணையார் நினைச்சிட்டு இருக்காரு, தன்னாலதான் இந்த உலகமே நடந்துட்டு இருக்கு. தானதான் போயான்ட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் நினைச்சு பிரியவே மாட்டீங்களே. பிரியக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பண்றேன்? இந்த வளையலா இருந்தாலாவது உன் கையில கிடக்கலாம், இந்த தாவணி துண்டா இருந்தாலாவது உன் தோள்ல கிடக்கலாம், ஒரு காட்டு பூவா இருந்தாலாவது உன் தலையில இருக்கலாம். என்ன பண்றது? மனசு நான் திறந்துட்டேன். வைரன் ஒண்ணு இருக்க, சம்பாதிச்சாகணுமே. நீங்க எதுக்காகத்தான் சம்பாதிக்கணும்? வேளா வெளிச்சி வாய் திருச்சிய நான் சமைச்சு போடுறேன். நீ சமையல் பண்ணுவ, நானும் சாப்பிட தயாரா தான் இருக்கேன். ஆனா ஊர்ல என்ன பேசுவாங்க? மாமனார் வீட்டுல சாப்பிட்டு உடம்ப வளர்க்கிற ஜென்மம்னு கேவலமா பேசுவாங்க. அதெல்லாம் கூடாத.
நானே சம்பாதிக்கணும், நீ சமையல் பண்ணணும், நம்ம குடும்பம் எல்லாம் சாப்பிடணும், சந்தோஷமா இல்லையா? அதுக்கு உன்னுடைய உதவி வேணும். நான் என்ன உதவி செய்யணும்? வேற ஒண்ணும் இல்ல, அதாவது அது சம்பந்தமா ஒரு வேலை தேடுறதுக்கு வெளியூர் போயிட்டு வர்றதுக்காக உன்னுடைய சம்மதம் வேணும், அவ்வளவுதான். என்ன ப்ராப்ளமா? நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத நீ உணர்றியா? அப்ப நானும் வரேன். நிச்சயமா வரலாம். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் என் கூட வரலாம். இப்ப நான் போயிட்டு சீக்கிரம் திரும்பிடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமாயிரேன். எனக்கு நிச்சயமா தெரியுமே, நான் வர்ற வரைக்கும் உனக்கு சாப்பாடு பிடிக்காது, தூக்கம் பிடிக்காது, எல்லாம் எனக்கு புரியும். போன உடனே திரும்பிடுறேன். உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. சரி. கதவு திறந்து கிடக்குது, உள்ள மாடு புகுந்து சாமான் உருட்டி கிடக்குது. இந்த புண்ணு எங்க வச்சு தெரியலையே, போய் தேடி பார்ப்போம். அல்லி 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 அல்லி, ஏமா என் மக அல்லிய பாத்தியா? இல்லீங்களே. அல்லி அல்லி, ஏம்பா என் மக அல்லிய பாத்தியா? இல்லையே, நான் பாக்கலீங்களே. பாக்கலையா? அவங்க அப்ப வீரப்பத்தேவன் பெரிய வீட்டக்காரனாச்ச, அவன் தான் கூட்டான. அவன் எப்படி போனா? எவன் எப்படி போனா? அதெல்லாம் நீ ஏப்பா கேக்குற, அவன் வேலையை பார்த்து போப்பா. இல்லையா, வீரப்பத்தேவன் அப்படி இப்படின்னு பேசுனீங்களே, அதனால கேட்டேன். அதை நீ கேட்டுக்கிட்டு வந்துட்டேங்க. உங்க அள்ளி இல்ல அள்ளி, அதெல்லாம் ஏன? நமக்கு ஊர் வம்பு, எவன் எவன் கூட போனா நமக்கு என்ன விஷயத்த சொல்லப்பா? அள்ளி நல்லா பாடுவா ஆடுவான்ல, அதுக்காக சினிமாவில சேர்த்து விடுறேன். அவன் நம்பிக்கிட்டு போயிட்டான். நீயும் போய் பாரு, ஒரு சான்ஸ் கிடைக்குதான். ஆள அப்படியே நம்பிட்டோம். நல்ல ஆளப்ப. அல்லி அல்லியா, எங்கடா யா அல்லி? எங்கயா? என்னடா இப்படி கேக்குற? இங்கயோ போயிட்டானு, ரெண்டு நாளா தேடாத இடம் பாக்கி இல்லையே. அவனை உனக்கே கல்யாணம் செஞ்சு வைக்க சம்மதிச்சிட்டவன். ஏண்டா அவளை எழுத்துட்டு போனேன்? என் மகளை என் கண்ணுல காட்டுதா, உனக்கே கட்டி வைக்கிறேன். ஐயா தவிக்க விட்டு அண்ணி ஓடி இருக்கவே மாட்டான். எனக்கு தெரியாம எந்த ஆசைக்கு மோசத்துக்கு அடிமையா இருக்கவே மாட்டான். இதை என்னால நம்பவே இல்லையா? நான் கூட நம்பல, மத்தவங்க பேசல சாதாரண கேட்டேன். நல்லா விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சேன், எல்லாரும் கேள்விப்பட்டதாத்தான் சொல்றாங்க. ஐயா எத்த மாட்டேன், அள்ளிய கொண்டு வந்தா இந்த உலகத்துல அவ எந்த மூலைக்கு போயிருந்தாலும் சரி, அள்ளிய நான் கொடுத்தேன். மண்டார சாமந்தி பூ, சிங்கார மல்லிகை மருவு, அந்தி மண்டார சாமந்தி பூ, நிலை மலிவு சிங்கார மல்லிகை மருவு, அந்தி மண்டார சாமந்தி பூ. Thank you.
பெண்கள் எல்லாரும் விரும்பும் பவன மல்லி கதம்போ விலை மலிவோ சிங்கார மல்லிகை மருவு அந்தி மந்தார சாமந்தி பூவு பைத்தியக்காரனா? நான் பைத்தியமா?
சுட்டு மயக்கமா பாத்தீங்களா பாத்துட்டீங்களா ஐயா நீங்க பெரிய மனுஷன் நீங்களா சரியான நியாயம் சொல்லணும் கொஞ்சம் அமைதியா பேசு அவ அரியா பொண்ணு நான் ஒரு நல்ல முடிவு செய்யறேன் இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம் இங்கே உயிரோட தான் இருக்கான் அப்பா என்ன நம்புங்க நான் நிரபராதி எனக்கு அந்த ஆள் தெரியவே தெரியாது செண்பகம் என் வேதனையை அதிகப்படுத்தாது வயசு வந்த நீ ஒரு வாலிபனுக்கு வசப்பட்டது தவறில்லை உனக்கு அவனோட ஊழல் ஏற்பட்டதும் தவறில்லை ஆனா சந்தர்ப்பத்துக்காக காதலனை கள்ளன்னு காட்டி கொடுத்தியே அதைத்தான் என்னால மன்னிக்க முடியல அப்பா வேணும்னா எனக்கு கொன்னிடுங்க ஆனா அவனை மட்டும் என் காதலன்னு சொல்லாதீங்க என் மக எனக்கே பாடம் சொல்றான் சண்பகம் கண்ணம்மா கேள்விப்பட்ட கண்ணம்மா நீயே விசாரிச்சு பாரு சண்பகம் அந்த சண்டாளனை நான் பார்த்ததே இல்லை ஆனா அவனும் நானுமா ஒரு போட்டோவில் இருக்கும் அந்த ரகசியம் தெரிஞ்சா எல்லாம் புரிஞ்சிடும் ஆமா இப்ப அந்த ஆளுங்க எப்படி இந்த டாக்டர் வீட்டுக்கு வந்தாலும் தெரியுது ஆளையே தெரியாதுன்னு ஒரே அடி அடிக்கிறான் வண்டியில் ஏதாவது பலமான அடிபட்டு அந்த அதிர்ச்சியினால பல விஷயங்கள்லாம் மறந்து போச்சோம் இந்த டாக்டரே கேட்காம போன எப்படி வந்தாங்க ஒரே குழப்பமா இருக்கு அவளை ஒரு அடி கொடுத்தது போதும் ரெண்டு கணத்திலையும் மாறி மாறி கொடுத்துருக்கான் அப்பதான் அவன் குழப்பம் தெளிஞ்சிருக்கும் என்ன மாப்பிள்ள தோப்பட ஆள் கொஞ்சம் வேப்பத்தான் போல இருக்க இந்தாங்க உங்க மாட்டு கொஞ்சம் திருப்புங்க கண்ணம்மா அண்ணா கண்ணம்மா அண்ணா உடனுக்கு தங்கடை சொல்றதம்மா உன்னை எண்ணி எண்ணி ஏமாந்த நாட்கள் எல்லாம் ஓடி மறைந்தே விட்டீங்க அண்ணா எத்தனை காலமாச்சு ஆமா இன்று என் வாழ்வில் ஒரு சின்ன திருநாள் கண்ணம்மா என் தம்பி கண்ணம்மா என் தம்பி அவளை காதலின்னு சொன்னா இவளை தங்கன்னு சொல்றான் என்ன சித்தப்பான்னு சொல்லிடுவானோ சரிடா இவன் பைத்தியமே தான் பைத்தியம் கண்ணம்மா என் தங்கதான் என் சொந்த அண்ணன் அப்படியா அப்ப இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் தான் அவருக்கு கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க யார் அவர் யார் அந்த பாக்கியசாலி யார் என்னுடைய ஆசை மாட்டான் கோபக்காரரா குறும்புக்காரரா உன் குட பொருத்தமானவரா நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசை அது உங்க பெரிய மனசை காட்டு உங்களுக்கு மட்டும் என்ன சின்ன மனசா அதுக்கு நீங்களும் போலீஸ்லயே சேர்ந்துடுங்க என் கூடவே இருக்க நான் கூட ஒரு சமயம் போலீஸுக்கு போனேன் அவங்க தான் நம்மளை சேர்த்துல இப்ப மட்டும் என்ன நீங்க ஊன்னு சொல்லுங்க நான் நீங்க போலீஸ் சேர்த்துக்கு ஏற்பாடு பண்றேன் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் உன்னை திறமசாலியை நினைச்சிருந்தேன் உத்தியோக உயர்வுக்கு சிபாரிசு செய்தேன் கோர்ட்டிலேயே உன் பேச்சுக்கு தான் மதிப்பு இருந்துச்சு ஆனா செத்து போறதா நீ ரிப்போர்ட் கொடுத்த கைதி உயிரோட உறவுக்கிட்டு செய்தி வந்துருச்சு என்ன பாக்குற இந்த மாசம் 28ஆம் தேதிக்குள்ள அவனை பிடிச்சு கொடுக்கல உன் வேலை போயிடும் அவன் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்ப 28ஆம் தேதி ஞாபகம் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய துணிச்சல் உனக்கு உன்னை பற்றி உண்மை தெரிந்து விட்டால் உன் தங்கைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு பெரிய துரோகம் உன் தங்கையின் கணவனை கடமை தவறியவன் என்ற பழிக்கு ஆளாக்கத்தான் போகிறாயா
உன் ஒரே தங்கைக்கு தீராத அவமானத்தை தேடி வைக்கத்தான் போகிறாயா? வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் ஏற்படுறது இயற்கை, அதையே நினைச்சு வருத்தப்படலாமா? நான் எனக்காக வருத்தப்படவில்லை. என் தங்கையுடைய எதிர்காலம் என்னால பாதிக்கப்படுமோ நினைச்சுதான் கவலைப்படுறேன். நான் யாருன்னு தெரிஞ்சா அவளுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவளை ஏத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மைத்துனரும் கிடைச்ச பிறகு எவ்வளவு சந்தோஷப்படுறது தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, நீங்க ரொம்ப நல்லவர். என்னை பொறுத்தவரையில் தவறாக நினைப்பேன். எதுவாயிருந்தான் தையில் என்னங்க மறைச்சி பழக்கம் இல்லைண்ணா? நம்ம ஏழைங்கிற செய்தி ரகசியம் இல்ல. நான் இவருக்கு வீட்டுக்காரியாகிறதுக்கு முன்னால வேலைக்காரியாக தானே இவங்க வீட்டுக்கு வந்தேன். அண்ணனும் தங்கச்சியும் அடுத்தவங்களுக்கு புரியாமலேயே பேசிக்கிட்டு போறீங்களே. புரியும்படியா சொல்ல எனக்கு தைரியம். புரிய வைக்க என் தங்கச்சி இஷ்டம். கண்ணம்மா, காணாம போன ஒரு கைது எங்க இருக்கான்னு தெரியும். ஆமா, எதிர்பாராம ஒரு கைது இறந்து போனா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தப்பி விடலாம். அவன் உடனே பிடிக்கும், இப்பவே நாளே பிடித்தர். இவருக்கு திறமை இருக்கு, உங்க தெய்வ தேவை இல்லை. நீங்க போயிட்டு வாங்க அண்ணா. என்ன காரியம் செய்ய நினைச்சீங்க? நான் அழுததெல்லாம் போதாதா? துன்பம் தொடர்கதி ஆகணுமா? துன்பம் எனக்கே சொந்தமான கண்ணம். இதுவரைக்கும் தான் என்னால உண்மையை மறைக்க முடிஞ்சது. இனிமே என் மனசாட்சி பிரோதமா என்னால நடக்கவே முடியாது. வேண்டாம் வேண்டாம், நீங்க இறந்துட்டதாக கணக்கு எழுதிட்டாங்க. அந்த கணக்கு அழிச்சு எழுத நினைக்காதீங்க. காலத்தால மறைஞ்சு போனது உங்க கவலையால வெளிப்படுத்தாதீங்க. ஒரு சங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய தவறித்தவனாங்க. உங்களுக்கு மாப்பிள்ள சாப்பாடு செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஏன் கிடைக்கல? இனிமே தினசரி விருந்து வைங்கத்தான் என்ன கிணம? ஆமா, அண்ணி வந்ததும் நீங்க போடு பிடிச்சி தள்ளுற வரைக்கும் விருந்துதான். அண்ணி, அவளுக்கு தான் என்ன அடையாளமே தெரியலையாம. நீ நினைப்பது போல நிச்சயமா இருக்கவே முடியாது. நீ உன் காதலிய சந்திச்சு பழகியதெல்லாம் சோழ நண்பர்தான். செண்பகம் அங்க எப்படி வந்திருக்க முடியும்? ஒருவேளை செண்பகம் மாதிரியே வேறொரு பெண் இருந்திருந்த என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்னுடைய கண்கள் என்னை ஏமாத்தவே இல்லை. அவ இவ்வளவுதான். எதுலையும் அவசர முடிவு கூடாதப்ப. சோழநல்லூருக்கே போய் விசாரிக்க. நிச்சயம் உண்மை தெரியும். அப்படியா பெண்ணை நீங்க கூட போட்டு வரோம். ஓ, தாராளமா கூட்டு போல. ஐயா ஐயா, யார் அது? நான் தான் அழகிரி. அல்லி, அல்லி வந்துட்டா? ஆமா அல்லி, அல்லி நிந்தம்மா போயிருந்தேன். ஏன் போனேன் பேசுமா? நான் கோச்சுக்க மாட்டேன். இவங்க தான் உன்னை ஏமாத்தி அழைச்சிக்கிட்டு போறவங்க. ஐயோ, என் மகா மனசே மாறி போச்சு. அள்ளி அள்ளின்னு நான் தவிக்கிறேன், முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாளே. பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கெல்லாம் புரியாது ஐயா. பெரியவரே, இந்த பெண்ணை உங்க மகன் அள்ளின்னு சொல்றீங்க? பெத்தவனுக்கு பிள்ளை அடையாளம் தெரியாதா? நான் பெத்த மகையா, என் மார்பில மண்டியிட்டு விளையாடினவா. இப்ப என்னை பார்த்து அந்நிய பெண் மாதிரி முடிக்கிறேன். வேதனைப்படாதீங்க, நானும் வேகிற நெஞ்சத்தோட தான் நிக்கிறேன். இவருடைய துடிப்பை பார்த்ததுக்கு அப்புறமாவது அப்பான்னு கூப்பிட உனக்கு மனசு இல்லையா? அப்பா, இதெல்லாம் என்ன? பயப்படாதே சண்பகம். பாவி, அவ பெயரையும் மாத்திட்டீங்களா? அழகிரி, என் மகன் எனக்கு இல்லையா? இனிமே நான் அப்பானு கூப்பிட மாட்டாளா? எனக்கு இருந்த ஒரே செல்வம், அவளை உயிரோட நான் பறி கொடுத்துட்டேனா? என்ன டாக்டர், பெரியவர் கண்ணி சுந்தறாரு, அவர் தீர்றாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இப்ப தவிக்கிறோம். பெரியவரே, மனசை திடப்படுத்திங்க. நான் கேட்கறதுக்கு நிதானமா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு மக அள்ளி ஒருத்தி தானா, இல்ல அவ கூட பிறந்தவங்க வேற யாராவது? ஆமா, கூட பிறந்தவங்க. பெத்த குழந்தைங்க, ரொம்ப சின்ன வயசுலயே மோகனூர் திருவிழா கூட்டத்துல ஒரு குழந்தை காணாம போச்சு. ஆமா ஆமா, அன்னைக்கு காணாம போன உங்க செல்வம் தான் நான் கண்டெடுத்த இந்த செண்பகம். எனக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால நானே செண்பகத்தை வளர்த்து. என்ன செண்பக இன்மக? செண்பக இன்மக? மகிழி, இவ என் மக, என் மக. இழந்து செய்யும் ரெண்டு கண்கள்ல ஒரு கண் கிடைச்சிடுச்சு. அம்மா செண்பகம், நீ பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு, இந்த ஏழை அப்பா நீ ஏத்துக்குவியா? மகளே, டாக்டர் நீ அல்லியும் கிடைப்பாவா? நிச்சயமா அல்லியும் கிடைப்பான். அதை கண்டுபிடிக்கத்தான் நாங்களும் வந்திருக்கோம். எப்படியாவது எல்லோருமா சேர்ந்து நீ அல்லியை கண்டுபிடிச்சு கொடுங்க. எந்த படுவாவை கையில கிடைச்சாலும்
இப்படி சாப்பிடாம இருந்தா இன்னும் 10 ஆண்டு கூட நீ உயிர் வாழ முடியாது. இப்படி பசிய கிடந்தா இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இனிமே இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் அம்மி கிடைக்கிற வரைக்கும் பசி தூக்கம் எதுவுமே எனக்கு கிடையாது. கிடைக்காமலா போயிடுவா? ஆமா இருக்க போயிருப்பா. நம்ம பண்ணையாருக்கு உனக்கு விரோதம் இல்ல. அந்த பண்ணையாரு அம்மைய பொறுமையை சோதிக்காது. நீ சம்மதிச்சுட்ட இந்த மாளிகைக்கு உன்னை எஜமானி ஆக்கிடுறேன். இப்படி பேசுறது சுத்தம் நடத்தணும். மலர கசக்கி நுகரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். யோசிச்சு ஒரு முடிவு சொல்லி. உனக்கு என்ன விஷயம்? என்ன எப்படி திட்டாலும் சரி, நீ எனக்குத்தான், நான் உனக்குத்தான். இந்த முடிவை இன்னைக்கு மாத்த எந்த பயனால முடியாது. ஐயா, உங்களுக்கு இவ இருக்கவே இல்லையா? என்ன ஏயா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு தங்கிச்சு பாது உங்க காலில வேணாலும் விழுந்து கும்பிடுறேன். இந்த பாணியில எல்லாம் பேசுறாங்க. சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசுறேன். ஏதோ மனுஷன் இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு, அது வரைக்கும் நிம்மதியா இருக்க கூடாது. கொஞ்சம் கத்தாம ஆணவத்தை இஷ்டம் போல காட்டுறேன். இந்த உலகத்தையே அழிச்சாலும் கூட நான் ஏன் கேட்க மாட்டேன். முடியாது, ஒரு நிமிஷம் கூட இனிமே நான் பொறுக்க முடியாது. உயிர் வாழ கவரிமான் அண்ணா உயிர் நீப்பமானம் நடராஜனா? பண்ணையாருடைய கையாட? ஆமாங்க, எனக்கு ஒரு பாவமும் தெரியாதுங்க. நான் கூலிக்காரன். பண்ணையார் அள்ளிய கடத்திட்டு வர சொன்னாரு, அதன்படி கடத்திட்டு போனேன். அதுக்கு மேல நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. உண்மையை சொல்லு, உனக்கு மன்னிப்பு வாங்கிட்டாரு? ஐயா, நான் புள்ள குட்டிக்காரங்க. என் குடும்பத்தை நீங்க தாங்க காப்பாத்தணும். முதல்ல நடந்ததை சொல்லு. அந்த பொண்ணு தற்கொலை செய்துகிட்டா. ஐயா அரங்கிட்டாரு, உடனே போலீஸ் வருதுன்னு சொன்னேன், கதவை அடைச்சிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுங்க, அவ்வளவுதான். சரி, உன்னை கொண்டு போ. இந்த இரண்டு பிணங்களையும் ஆஸ்பத்திரி பரிசோதனைக்கு எடுத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க, சமூகத்தில் எனக்கு இடம் உண்டு? சட்டம் என்னை அனுமதி. இப்படி நிம்மதியற்ற நிலையில் எத்தனை நாளைக்கு தான் என்னால் வாக்கு நடத்த முடியும்? ஓடி போனவர் நான் இருக்கு. ஒரு பாவம் மரியாதை அந்த நிரபராதி ஏன் தட்டுகிறேன்? அவரை விடுதலை செய்யுங்க, எனக்கு தண்டனை கொடுங்க. கணம் நீதிபதி அவர்களே, இந்த அழகிரி ஒரு விசித்திரமான மனிதன். அவனை காப்பாற்றுவதற்காகவே ஒரு கதையை கட்டியிருக்கிறான். நான் சந்தேகப்படுகிறேன். இல்லை இல்லை, பிடி தெரிந்த மனசாட்சியின் வீரக்குரல். சட்டப்படி என்ன தண்டனை உண்டோ அதை எனக்கு கொடுங்க. கொடுக்கின்ற வாக்கு மூலங்களை எல்லாம் நன்றி தீர்ப்பு சொல்வதற்கு இல்லை. வழக்கிற்கும் நியாயத்திற்கும் எந்த அளவு சம்பந்தம் இருக்கிறதோ அதை சரிபார்த்து தீர்ப்பு சொல்லப்படும். அப்படியானால் இப்போதைய நிலைமை பரிசீலனை முடியும் வரை நீ ஒரு கைது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்காக சட்டத்தை மீறி வாழ நினைப்பதே ஒரு குற்றமாகும். அதிலும் இந்த அழகிரி ஒரு திருட்டு குற்றத்தில் தொடங்கி தண்டனையை மீறி சிறையிலிருந்து தப்பியோடி
இத்தனை காலம் தலைமறைவாக வாழ்ந்ததே குற்றம். இந்த குற்றங்களுக்காக மீண்டும் தண்டனை அனுபவிக்க வேண்டியவனே ஆயினும் தவறை உணர்ந்து தான் செய்த தவறுக்காக வருந்தி வருந்தி திரும்பியவன் என்பதால் குறைந்த அளவில் 3 மாதம் சாதாரண சிறை தண்டனை இருக்கிறது.